ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் சாயந்தர நேரம் 6 மணிக்கு வாசலுக்கு வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ருக்மணி பாட்டியும் அவங்க பக்கத்து வீட்டு சாந்தியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சாந்தி பார்க்குறக்கு கொஞ்சம் டல்லாக இருந்தாங்க. ஏமா சாந்தி, ஏன் டல்லாக இருக்கிற, என்னாச்சு? அதுவா பாட்டி, என் பொண்ணு மாசமாக இருக்கா, இப்போ தான் 3 மாதம், ஆனால் அவளுக்கு ரொம்ப வாந்தி வருது பாட்டி. என்னடி அம்மா இது, மாசமாக இருந்தால் வாந்தி வரதானே செய்யும்? இல்லை பாட்டி, அவள் 3 மாதமாக இருக்கா, தனியாக இருந்தாங்க, அவங்க மாமனார் மாமியாரெலாம் ஊரில் இருந்தாங்க. இப்போது 3 மாதத்துலேயே அவளுக்கு வாந்தி அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கெலாம் வந்துடுவா, இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. சரி, இதில் நீ கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவள் வாந்தி எடுக்கிறதா எனக்கு கவலையாக இருக்குது பாட்டி. நீ மாசமாக இருக்கும்போது வாந்தி எடுக்கலையாம்மா? அப்படி இல்லை பாட்டி, நம்ம வேறு, நம்ம பொண்ணுங்க வேறு. வாந்தி எடுக்கிறனால அவள் சரியாக சாப்பிடக்கூட மாட்டேங்கிறா. எனக்கு என்ன கவலை அப்படின்னா, குழந்தை பெற்றுக்கிற தெம்புமே அவளுக்கு வரக்கூடிய குழந்தையோட உடல்நலமும் கெட்டு போயிடுமான்னு பயமாக இருக்குது பாட்டி. அவ்வளோதானே, இன்றைக்கி சாயங்காலம் உன் பொண்ணு வந்துடுவா, நாளை காலையில் மறக்காமல் எங்கள் வீட்டு வாசலுக்கு வர சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அவளை. சரி பாட்டி. இதே மாதிரி 6 மணிக்கு சாந்தியோட பொண்ணு வந்துட்டாங்க. சாந்தியோட பொண்ணு சென்னையில் அவங்க ஹஸ்பண்டோட தனியாக இருக்காங்க. அவங்களோட மாமனார் மாமியார் மதுரையில் இருக்காங்க. இப்போது 3 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. வாமிட் நிற்கவே மாட்டேங்குது, வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு வந்து தான் பொண்ணை உட்கார வச்சு நல்லா உபசரித்து நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க. சாந்தி பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அம்மா, இங்கே பாருமா யாழினி, உனக்கு அடிக்கடி வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு பாட்டிக்கிட்ட சொன்னேன். பாட்டி நாளை காலைல மறக்காமல் அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. சரிம்மா, நான் 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாட்டி வீட்டுக்கு போகிறேம்மா. சரிம்மா, நீ 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாட்டி வீட்டுக்கு போ, அவங்க என்ன வைத்தியம் சொல்கிறாங்களோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. இதே மாதிரி அவள் ஊர்லேருந்து வந்த டயர்டில் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3வது நாள் காலையில் பாட்டி வீட்டுக்கு போகிறாள். ருக்மணி பாட்டி, நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேம்மா யாழினி, நீ எப்படி இருக்கிற? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் பாட்டி. என்னம்மா வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தா? ஆமாம் பாட்டி, அம்மா ஊர்லேருந்து வந்தோன்னு எங்கிட்ட சொன்னாங்க. நான் தான் கொஞ்சம் சலுப்பாக இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் போய்க்கலான்னு சொல்லிட்டு 2 நாள் ரெஸ்ட் எடுத்தேன். உடனே வந்து உங்களை பார்க்கணும்னு நினச்சேன் பாட்டி. என்ன பண்ணுறது, எனக்கு தான் இந்த வாந்தி நிற்க மாட்டேங்குதே, என்ன சாப்பிட்டாலும் எனக்கு வாந்தி வந்துடுது. சாப்பிடணுன்னு ஆசையாகவும் இருக்குது, சாப்பிடாமல் இருக்கவும் முடியல. சரிம்மா, நீ கவலைப்படாத, முதல்ல வா, நம்மளே உட்காந்து விளையாடலாம். ஒரு பல்லாங்குழி எடுத்து பாட்டியும் அந்த பொண்ணு யாழினியும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும் விளையாடுறாங்க. அப்புறம் மறுபடியும் சாப்பிட்டு வந்துட்டு 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் விளையாடுறாங்க. விளையாண்டு முடிச்சுட்டு பாட்டியை பார்த்து யாழினி கேட்க ஆரம்பிக்கிறாள். பாட்டி, இன்றைக்கி அதிகமாகவே பல்லாங்குழி விளையாண்டுச்சு பாட்டி. சரி பாட்டி, ஏதோ வைத்தியம் சொல்கிறேன்னு சொன்னீங்க, சொல்லுங்கள் பாட்டி, நான் என்னையிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன். சரிம்மா யாழினி, காலையில் 11 மணிலேருந்து மதியம் 1 மணி, இப்போது 3 மணிலேருந்து 4 மணி, இந்த இடைப்பட்ட கேப்பில் நீ எத்தனை வாட்டி வாந்தி எடுத்திருப்பேன்? பாட்டி, நான் 1 மணி நேரத்துக்கு 2-3 வாட்டிக்கு மேலே வாந்தி எடுப்பேன். இப்போ நீ பல்லாங்குழி விளையாண்டப்போ ஏதாவது வாந்தி வந்துச்சு? இல்லையா பாட்டி, இங்கே தான் கொண்டுட்டு இருந்தேன். அதுக்கு தாம்மா இந்த மாதிரி விளையாட்டுகளை எல்லாம் கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி விளையாட்டுகள் செய்யும் பொழுதும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை நாம் ஈடுபாடாக இருக்கும் பொழுதும் நமக்கு வாந்தி வர்றது தெரியாதுமா. அதையும் மீறி ஒரு சில நேரங்களில் நமக்கு வாந்தி உணர்வு வரும். அதுக்குன்னு ஒரு சில நாட்டு மருந்து இருக்குமா. மனசை நாம் ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்களில், ஒரு சந்தோஷமான விஷயங்களில் காட்டும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பாதியாக குறைஞ்சிருமா. முழுசாக கூட தீர்றதுக்கு வழிகள் இருக்குது. அதனால் நீ இந்த மாதிரி ஏதாவது விளையாட்டுகள் மேலேயோ, இல்லை புத்தகங்கள் மேலேயோ, இல்லை ஏதாவது கதைகள் கேட்குறது மேலேயோ நீ ஆர்வம் காமிச்சிக்கிட்ட அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி வாந்தி 1 நாளைக்கு 10 வாட்டி வர்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். நீயும் சத்தான உணவை சாப்பிட்டு நல்லபடியாக குழந்தையை பெற்றெடுக்கலாமா. இதுக்காக தாம்மா அந்த காலத்தில் இதே மாதிரி விளையாட்டுகள் நிறையா கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வாந்தி வந்துடுமோ நினச்சிக்கிட்டே இருப்பேன். ஐயோ, இதை சாப்பிட்றோமே, இப்போ நமக்கு வாந்தி வரப்போகுதே நினச்சிக்கிட்டே சாப்பிடுவேன். அதனால தான் ஒருவேளை அதிகமாக வாமிட் எடுத்தேனா என்னமோ. சரி பாட்டி, நீங்கள் சொல்கிறது இனிமேல் நான் செய்கிறேன். சரிம்மா. பாட்டி சொன்னது சரின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாட்ட போய் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறா யாழினி. மூத்தோர் சொல்லும் நெல்லிக்காவும் ஒன்று தான், முன்னாடி கசக்கும் பின்னாடி இனிக்குன்னு சொல்லுவாங்க. நாம் முதல்ல சொல்லும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி கசக்கக்கூட கசக்காது, அப்போவே இனிக்க ஆரம்பிச்சிடும். யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, ஆனால் இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் முடிவெடுக்கணும். ருக்மணி பாட்டி சொன்னதும் அப்படி தான். ருக்மணி பாட்டி வயசுலேயும் அனுபவத்துலேயும் ரொம்ப மூத்தவங்க அப்படிங்கிறத இது மூலமாக காமிச்சிட்டாங்க. இதே மாதிரி கதைகள், க்ரைம் நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. Thank you so much.